ரஞ்சிதமே பாட்டோட லிரிக்கல் வீடியோ வந்து வெளியாயிருக்கு. அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா ராஷ்மிகாவை விட அதிகமான ஹார்ட்டிங்களை அள்ளியது நம்ம சிங்கர் மானசி தான். யாருங்க நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, தளபதிக்கே டஃப் கொடுத்து பாடுறீங்க, அப்புறம் என்னப்பா கிரஷா அறிவிச்சிடலாமா, இப்படிலாம் மீம்ஸ் போட்டு மானசிய வந்து செலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. யார் இந்த மானசி அப்படின்னு தேடி பார்த்தா அவங்கள பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைச்சது. அதே மாதிரி இவங்க என்ன பாட்டுலாம் முன்னாடி பாடியிருக்காங்க அப்படின்னு தேடி போய் பார்த்தா நமக்கு பிடிச்ச நிறைய பாட்டு வந்து அவங்க பாடியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. வெறும் பாடகி மட்டும் இல்லை, த்ரிஷால இருந்து சமந்தா தமண்டா வரைக்கும் நிறைய பேருக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. என்ன பாட்டெலாம் பாடியிருக்காங்க, என்ன படங்களுக்கெல்லாம் டப்பிங் பேசியிருக்காங்க, இவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மானசி பாட்டின பாட்டோட லிஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது டக்னு ஷாக்கிங்காக இருந்தது ஸ்டைலிஷ் தமிழச்சி பாட்டு தான். ஸ்டைலிஷ் தமிழச்சி பாட்டு வந்து இவங்க தான் பாடினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சமாச்சரியமாக இருந்துச்சு. அந்த பாட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி, அந்த பெப்பியான ஒரு மூடு, அதுக்கப்புறமா கான்ஃபிடென்ஸ் லெவல் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். எல்லாத்தையுமே தாண்டி அந்த பாட்டில் அவங்க வாய்ஸ் இருக்குல்ல, செம செக்ஸியான ஒரு வாய்ஸாக இருக்கும். அஜித்தோட படத்தில் இவனோட மியூசிக்கில் வந்த அந்த பாட்டு தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் தமிழில் முதல்ல இவங்க பாடினது வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் தான். அன்னக்குடிய அப்படின்ற படத்தில் வந்து இவங்க பாடியிருப்பாங்க. இவங்க பாடி முடித்ததுமே பாரதி ராஜாவுக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் வந்து செம்மையாக அந்த வாய்ஸ் பிடிச்சி போச்சான். ஆக்சுவலாக ஜிவி பிரகாஷ் வந்து புதுசாக ஏதாவது ஒரு வாய்ஸ் இந்த பாட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது ஹரிச்சரன் தான் மானசியை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பாடினதுமே ஜிவி பாரதி ராஜாக்கெலாம் பிடிச்சி போய் அந்த பாட்டை அப்படியே வச்சுட்டாங்களாம். இந்த அன்னக்குடி படத்தில் அவங்க பாடின பாட்டு வந்து சோகங்கள் நிறைஞ்ச பாட்டாக இருக்கும். காதலர்கள் பிரிஞ்சு போகக்கூடிய அந்த தருணத்தில் வந்து அந்த பாட்டு வரும். அந்த சோகம் வந்து அவங்களோட வாய்ஸில் வந்து அப்படி தெரியும். மானசிக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அவங்களோட வாய்ஸ் தான். ஏன்னா சிலர் வந்து மெலடி பாட்டு மட்டும்தான் பாடுவாங்க, சிலர் வந்து குத்துப்பாட்டு மட்டும்தான் பாடுவாங்க, சிலர் வந்து டெவோஷனல் பாட்டு மட்டும் தான் பாடுவாங்க. ஆனால் மானசிக்கு வந்து நீங்கள் எந்த டைப் பாட்டு கொடுத்தாலுமே அதில் வந்து கலக்கி எடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு மெலடியாக அவங்களோட வாய்ஸில் ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆனது அப்படின்னா விஐபி 2 படத்தில் வந்த இறைவனாய் தந்த இறைவியே அந்த பாட்டு. அந்த பாட்டில் ஷான் ரோல்டன் கூட சேர்ந்துட்டு பாடியிருப்பாங்க. அப்பா அப்படி உருகி உருகி பாடியிருப்பாங்க. அதுவும் ரெண்டு பேரோட காம்போ வந்து செம்மையாக இருக்கும். அஞ்சான் படத்தில் சிரிப்பியன் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை வந்து நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க, போய் கேட்டு பாருங்க, அவனை செம்ம மாசா இருக்கும். அந்த பாட்டு முழுக்கவே மானசியோட வாய்ஸ் தான் ராஜ்யமா இருக்கும். மானசி பாடினதுல செம்ம ஹிட்டான இன்னைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரு பாட்டு டூயட் பாட்டு அப்படின்னா காக்கி சட்டை படத்தில் வர கட்டிக்கிடும் முன்னே நம்ம ஒத்திகையை பார்க்கணும். அந்த பாட்டு மானசி பாடினது தான், அதுவும் நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கு. விஜய் கூட சேர்ந்து மானசி ஏற்கனவே ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அது என்ன பாட்டுனா தலைவா படத்தில் வந்து வாங்கினா வணக்கங்கண்ணா பாட்டு வரல, அது வந்து விஜயோட சோலோ பாட்டு தான். இடையில வந்து ஒரு ஹம்மிங் வரும், அந்த ஹம்மிங் வந்து மானசி பாடினது தான். மானசியோட ஒர்க்லாம் பார்த்துட்டு தெலுங்குல வந்து தேவிஸ்ரீ பிரசாத், அதாவது நம்ம டிஎஸ்பி இருக்கார்ல, அவர் தான் வந்து மானசியை வந்து அறிமுகப்படுத்தினாரு. அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா தமனுக்கு வந்து மானசியோட வாய்ஸ் ரொம்பவே பிடிச்சி போய் தமனோட எல்லா படங்கள்லையுமே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. மானசி பாடின பாட்டெலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தெலுங்குல எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தமனோட மியூசிக்கில் தான் நிறைய பாட்டு வந்து பாடியிருப்பாங்க. தமன் மானசி அவங்க சேர்ந்தாலே அது ஒரு வெற்றி கூட்டணி அந்த மாதிரி மாறிப்போச்சு. கன்னட மொழியில் வந்து இளையராஜா தான் மானசியை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதுக்கப்புறமா மாரி 2 படத்தில் மாரி சானந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டில் இளையராஜா கூட சேர்ந்து டூயட்டை மானசி வந்து பாடியிருப்பாங்க. கழுகு 2 படத்தில் வந்து ஏலமலை காத்து பாத்து வீசுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரில, கண்டிப்பாக போய் கேளுங்க. அந்த பாட்டை அப்படியே கேட்கும்போது மானசி அந்த பாட்டை பாடினாங்க அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே அந்த பாட்டை கேட்கும்போது நம்ம மனசில் வந்து மயில் தொகை அப்படியே விரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தம் அப்படின்னு சொன்னால் ஓமை கடவுளை படத்தில் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டு தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அனிருத், லியோன் ஜேம்ஸ் இவங்க கூட சேர்ந்து மானசியும் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, அதாவது இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு வந்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்கெல்லாம் இப்போ இந்த பாட்டை தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ரஞ்சிதமே பாட்டு தான் மானசியோட பேரை வந்து எல்லா திசையிலையும் கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரஞ்சிதமே பாட்டு கேட்டதுக்கு அப்புறமா, அதுவும் அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா, மானசி வரக்கூடிய அந்த போர்ஷன் இருக்குல்ல அதை மட்டும் அலேக்கா தூக்கி கட் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் போட்டு நம்ம பசங்க பாக்கெட்டை பிச்சு கையை விட்டு ஹார்ட்டின் எடுத்து வெளியே வீசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு மானசிக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம்.
இன்னைக்கு மானசிய வந்து சிங்கரா தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஆனா அவங்க செம்மையான டப்பிங் கலைஞரும் கூட. நிர்ணயம் படத்துல வந்து அவங்க ஒரு பாட்டு பாடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த படத்தோட டைரக்டர் கிட்ட நார்மலா அந்த பிரேக்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, உன்னோட வாய்ஸ் சூப்பரா இருக்கேம்மா, நீ ஏன் டப்பிங் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. உடனே சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவங்க அந்த நிர்ணயம் படத்துக்கே ஹீரோயின்க்கு வந்து டப்பிங் பேசியிருக்காங்க. நிர்ணயம் படத்தில் வந்து அவங்க முதல்ல பேசியிருந்தாலும் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன படம் அப்படின்னா அது இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார படம் தான். அந்த படத்தில் வந்து ஸ்வாதிக்கு வந்து இவங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க, அதுவும் வந்து செம்மையாக ரீச் ஆச்சு. அஞ்சான் படத்தில் வந்து சமந்தாவுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தது இவங்க தான், அதுவும் அந்த கால் தரையில் நிற்கலாம் அந்த டைலாக்லாம் செம்ம ஹிட்டு. இன்னைக்கும் வந்து நிறைய பேர் வந்து ரீல்ஸ்லாம் அந்த டைலாக் வச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல. அதுக்கப்புறமா வந்து தமன்னாவுக்கு இவங்க வாய்ஸ் கொடுத்தது அவங்க கெரியர்லயே மிகப்பெரிய பிரேக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தமன்னாவோட நிறைய படங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தது வந்து நம்ம மானசி தான். பாகுபலி, தர்மதுரை, தேவி, இப்படி எல்லா படத்துக்குமே தமன்னாவுக்கு வாய்ஸ் கொடுத்தது வந்து மானசி தான். ஃபர்ஸ்ட் தமன்னாவுக்கு மானசி வாய்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தமன்னாவே கூப்பிட்டு வந்து உங்களோட வாய்ஸ் வந்து என்னோட வாய்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி இருக்காங்க. அதே மாதிரி அவங்க அடுத்தடுத்து நடிக்கக்கூடிய படங்களில் வந்து மானசியை வந்து எனக்கு டப்பிங் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்களுக்கு வந்து அவங்கள ரெஃபர் பண்ணி விட்டுருக்காங்க. கோழைத்தனத்தின் அடையாளம் அல்ல. கொடி படத்தில் த்ரிஷா, திருமணம் என்னும் நிக்காக் படத்தில் நஸ்ரியா, மாரி படத்தில் காஜல், தனி ஒருவன் படத்தில் முக்தா தாஸ், மிருதன் படத்தில் லக்ஷ்மி மேனன், ஓமை கடவுளை படத்தில் வந்து ரித்திகா, மாநகரம் படத்தில் ரஜினா, இவங்களுக்கெல்லாம் டப்பிங் பேசினது வந்து நம்ம மானசி தான். இவ்வளோ படங்களில் வந்து அவங்க டப்பிங் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் அவங்க வாய்ஸ்லேயே அவ்வளோ வெரைட்டி காட்டியிருப்பாங்க. அதுதான் வந்து மானசியோட ஸ்பெஷல் டேலண்ட்னே சொல்லலாம். நீ தனியாக ஃபீல் பண்ணிருந்த அதான் வந்துட்டு. மானசி வந்து சின்ன வயசுலேருந்தே பாட்டுனா அப்படி பாடுவாங்களாம். அவங்க அப்பா அம்மா தான் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து இளையராஜா ஏஆர் ரஹ்மானோட வெறித்தனமான ஃபேனாம். என்ன கேசட் வந்தாலும் அதை முதல்ல போய் வாங்கிட்டு வந்து போட்டு கேட்டுருவாங்களாம். அதே மாதிரி அவங்க அப்பா வந்து முத முதல்ல வந்து மானசிக்கு சொல்லிக் கொடுத்த பாட்டு அப்படின்னா கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அந்த பாட்டு தான். ஸ்கூல் படிக்கும்போது நிறைய போட்டிகளில் வந்து மானசி கலந்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரே நாளில் வந்து நிறைய போட்டியெல்லாம் கலந்துக்குவாங்களாம். காலையில் ஒரு போட்டி, மத்தியானம் ஒரு போட்டி, சாயந்தரம் ஒரு போட்டி அப்படிலாம் வருவாங்கள. அந்த மாதிரி கலந்து ஒரு போட்டியிலிருந்து இன்னொரு போட்டிக்கு போகும்போது கார்லயே லஞ்சு சாப்பிட்டுட்டு போய் கலந்துட்டு வருவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து அந்த போட்டிகள் வந்து அவங்களை செதுக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்க அப்பா சொல்லுவாராம், போட்டிகளில் வந்து நீ கலந்துட்டு ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது, ஆனால் அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருதுல்ல அதுதான் முக்கியம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி வளர்த்துருக்காராம். இளையராஜா, யுவன், தமன், டிஎஸ்பி அப்படின்னு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர்கள் எல்லாரோட மியூசிக்லையுமே மானசி பாடிட்டாங்க. ஆனால் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்றது தான் மானசியோட மிகப்பெரிய ஆசையாம். ஒவ்வொரு தடவையும் மானசிக்கு பிறந்தநாள் வரும்போது அவங்க ரிலேஷன்லாம் சொல்லுவாங்களாம், நீ வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படின்னு தான் அவங்கள ப்ளெஸ்ஸே பண்ணுவாங்களாம். மானசி பாடினதுலேயே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடுன்னு ஒரு சோஷியல் மீடியா பேஜஸை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச எவர்கிரீனான நிறைய கண்டென்ட் வந்து தமிழ்நாடு நவ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்குது. அந்த சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.